ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிப்டோகிராஃபியில் ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்னா ஒரு பார்ட்டி வந்து அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்காம வந்து அதை வெரிஃபை பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் அப்படிமாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து என்ட்ரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஒன்று இருக்குது. இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் டோரு. இதில் வந்து இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து நம்பர் ஒன், அவர் வந்து எனக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியும் சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து நம்பர் டூ, அவர் வந்து செக் பண்ணுறாரு அவருக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியுமா இல்லையா அப்படிங்கிறத. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் வந்து உள்ளே போவார். அவர் போயிட்டு ஏதாவது ஒரு பக்கம் போவார், ஏ இல்லைனா பி, அவர் எதுனாலும் செலக்ட் பண்ணி போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் டூ வந்து என்ட்ராவார் உள்ள. அவர் உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து அவர் எந்த பக்கம் செலக்ட் பண்ணுறாரோ, ஏ இல்லைனா பி, அவர் வந்து சொல்லுவார். இப்போ வந்து நம்பர் ஒன் வந்து பி கிட்ட போய் பி வழியா இந்த டோர் கிட்ட நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் டூ வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்போ வந்து ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் சொல்லுவார். அவர் வந்து ஏ சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த நம்பர் ஒன் கிட்ட வந்து கீ இருந்துச்சுன்னா அவர் வந்து இந்த டோரை வந்து திறந்துட்டு இது வழியா சுத்தி வந்து இங்க வந்துருவாரு. அதனால இவருக்கு என்ன தெரியும்னா, இவர் சொல்ற வழியா ஏ சொன்னதுனால அவர் ஏ வழியா வந்தாருன்னா அவருக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியும்னு அர்த்தம், ஓகேன்னு அர்த்தம். அவரால் வர முடியலன்னா ஃபால்ஸ்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து பி சைட்ல நிக்கிறாரு, இப்போ வந்து இவர் வந்து ஏக்கு பதிலா பி சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து நேரா இப்படியே வந்துடலாம். அதனால சம்டைம்ஸ் வந்து இந்த கண்டிஷன் வந்து தப்பா போறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. மல்டிபிள் டைம்ஸ் செக் பண்ணும்போது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இவர் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கமே இவரும் சொல்லுவாருன்னு சொல்லி சொல்ல முடியாது. இதனால இதோட ஃபால்ட்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வரும், மைனர் ஏரர் தான் வரும். ஏன்னா எல்லா டைமும் இதே மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஒரு டைம் இப்படி அவரால் டோர் திறந்து வர முடியலன்னா கூட அதுல வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் எரர் வந்து அதிகமாயிரும். இப்ப நம்பர் டூ வந்து ஒரு 10 times வந்து இந்த இதை வந்து ரிப்பீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 10 times இவர் கரெக்டா வந்ததுனாதான் 100% ஆகும், இல்ல ஒரு 1 timenா கூட 90% ஆயிரும். அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருக்க சான்ஸ் இருக்குது. இப்படி பண்றதுனால நம்பர் ஒன்னுக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியும் அப்படிங்கறத நம்பர் டூ வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அவருக்கு வந்து என்ன பாஸ்வேர்டு எதுவுமே அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இந்த டோரை திறந்துட்டு அவர் எந்த கேட் சொல்றாரோ அந்த கேட் வழியா அவர் வந்துட்டாருன்னா 10 times வந்துட்டாருன்னா நம்பர் டூ வந்து வெரிஃபை பண்ணிடுவாரு, நம்பர் ஒன்னுக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியும் அப்படிங்கிறது. இதுதான் பாத்தீங்கன்னா கான்செப்ட். இந்த ஜீரோ நாலேஜ் பார்த்தீங்கன்னா செக்யூர் அண்ட் ப்ரைவசியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அவருக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியுங்கிறத வந்து அவர் சொல்லவே இல்லை, சொல்லாமலே வந்து அவருக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியும் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காரு. இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து பாப்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ அலைஸ் பாப் வந்து கேட்குறாரு அலைஸ் கிட்ட 18+ சொல்லிட்டு, ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்றாரு. அதுக்கு வந்து இவரோட இவங்க வந்து ஐடி கார்டு வந்து காட்டுறாங்க. அந்த ஐடி கார்டுல வந்து டீடைல்ஸ் இருக்கும், அதை வெரிஃபை பண்றது மூலமா பாபுக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாரு இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாபுக்கு வந்து அலைஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா தெரியும் அதுல, ஏன்னா அவர் வந்து ஐடி கார்டு வந்து ரீட் பண்றாரு. இதே இது பாத்தீங்கன்னா இன்னொன்னு மாஸ்க்டு ஐடி கார்டு ஒன்று இருக்குது. இதே இது மறுபடியும் அவங்க வந்து ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இந்த டைம் என்ன பண்றாங்கன்னா அலைஸ் வந்து இந்த மாஸ்க்டு ஐடி கார்டை காட்டுறாங்க. இந்த மாஸ்க்டு ஐடி கார்டை வந்து அவர் எப்படி வெரிஃபை பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட ஒரு அல்கிரதம் ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட் அவர் ஸ்கேன் பண்றதுனால அவருக்கு வந்து ஒன்லி இந்த ஆன்சர் மட்டும்தான் வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் வரும். அவங்க 18+ அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்கன்னா 18+ ட்ரூன்னு வரும் இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். இதனால பாவுக்கு என்ன தெரியும்னா, அந்த அல்கிரதம் மூலமா அவங்க 18+ அப்படிங்கறது மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்க நேம் டேட் ஆஃப் பர்த் எதுவுமே எந்த டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா தெரிய வராது. இந்த ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் மூலமா இந்த ஐடி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவசி டேட்டா எதுவுமே வெளில போகாமலே பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளாக் செயின்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. கிரிப்டோவில் நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா யார் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு வெரிஃபை போகும், ஒரு நோடு வந்து அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணும். அப்ரூவ் பண்ணால் தான் அதை வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் அதோட டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பிளாக் செயினில் வந்து ஆட் ஆகும். இந்த ஜீரோ நாலேஜ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இவங்க கொடுக்குற டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் டேட்டாவாக இருக்கும். அப்போ வந்து வெரிஃபையர் கிட்ட ஒரு அல்கிரதம் இருக்கும், ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் பண்ண அல்கிரதம். அந்த அல்கிரதம் வந்து என்ன பண்ணால் இந்த டேட்டாவை வெரிஃபை பண்ணி அந்த வெரிஃபையருக்கு என்ன சொல்லணும்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான் சொல்லும். ட்ரூவாக இருந்ததுன்னா அக்செப்ட் ஆகும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா ரிஜெக்ட் ஆயிரும். இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்கிரிப்டடாக இருக்கிறதுனால பிளாக் செயினில் யாராலும் இதை ரீட் பண்ண முடியாது. ஒன்லி சென்டர் அண்ட் ரிசீவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன டேட்டா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற கிரிப்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதனால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவும் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இந்த டொரண்டோ கேஷ், மோனிரோ, ஜெட் கேஷ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரைவேட் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். அதனால பாத்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் யார் அனுப்பியிருக்கா, யார் எங்க போயிருக்குது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியாது. நிறைய ஹேக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஹேக் பண்ணி அந்த அதுல இருந்து வர கேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டொரண்டோ கேஷ் மூலமா பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணி வெளில எடுத்துருவாங்க. அதனால பாத்தீங்கன்னா அங்கிருந்து அவங்க அனுப்பியிருக்கிறது எங்க அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த டொரண்டோ கேஷ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் இருக்கிற காயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.